ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன பொருள் போய் சேர்க்குறேன், எப்படி பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஆப்பிள், ஒரு எக் இருந்தால் போதும், நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு ஆப்பிளுக்கு ஒரு முட்டை போதும் இதுக்கு. இந்த முட்டையில் கொஞ்சோண்டு உப்பு, ரெண்டு ஸ்பூன் சீனி, இதை மரம் போட்டு நம்ம பீட் பண்ணிப்போம். பீட்டர்லாம் வேணாம், சும்மா இந்த கை பீட்டராலே பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் அதில் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் போட போகிறேன். ஒரு கரண்டி நான் தயிர் போட்டிருக்கேன். அது கூட ஒரு ரெண்டு டிராப் வெனிலா எசன்ஸ் ஊத்துறேன். வெனிலா ஃப்ளேவர் பிடிக்காதவங்க வேணா ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொட்டி கலந்துக்கிட்டே வருவோம். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றவே கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இந்த ஆப்பிளை இப்போ தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணிவிடுவோம். ஒரு ஆப்பிளை தோல் சீவி எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அது எல்லாத்தையுமே அந்த மாவில் போட்டு பசைஞ்சுப்போம். இந்த ஆப்பிளே நல்லா கையால் மசிச்சு விட்டு அதில் பசஞ்சு விட்டோம்னா தண்ணியே தேவை இருக்காது. நான் பசஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும். இப்போ நம்ம பசஞ்சாச்சு. இது வந்து எனக்கு வந்து ஒன்றே முக்கால் கப்பு மைதா தேவைப்பட்டுச்சு. ஏன்னா கை சூட்டுக்கு இந்த சக்கரை இதெல்லாம் இலகை மாவு வாங்கும். இது வந்து நம்ம எப்படின்னா, நம்ம பசைய மாவு பார்த்துட்டு போட்டுக்கணும். ஒரு கப்பு நம்ம குவான்டிட்டி எடுத்து போட்டாலும் இது நம்ம கை சூட்டுக்கு இலகும், சீனியெல்லாம் போட்டிருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதில் வந்து இந்த ஆப்பிள் வந்து கொஞ்சம் கட்ட கட்டமாக தான் தெரியும், அப்படியே நமக்கு முழுசு முழுசாக அதான் இதாக இருக்கும். இதை என்ன பண்ண, கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து அப்படியே நம்ம சின்ன சின்னதாக ரோல், அப்படியே பனானா வட்டை ரோல் பண்ணி வச்சுப்போம். நான் ரோல் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதுமாதிரி ஷேப்புக்கு நான் உருட்டி வச்சுருக்கேன். சைடில் எண்ணெய் போட்டு காய வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிப்போம். எண்ணெய் சூடாகிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட்டு பார்ப்போம். இப்போ இதேமாரியே ஒன்று ஒன்றா நான் பொறுமையாக போடுறேன். நான் பொறிச்சு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம். அப்படியேவும் சாப்பிட்லாம். மேலே இதுமாதிரி சுகர் வந்து இது பொடி பண்ணி கூட போட்டு, இந்த பொடியோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறவங்க போட்டுக்கலாம், இல்லை பட்டை பொடி போடுறவங்க போட்டுக்கிட்டு அது மேலே அப்படியே கொஞ்சம் சும்மா அப்படியே ஒரு ரோல் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்களுக்கு. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டு கெஸ்ட் வந்தால் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குற மாதிரி இருப்போது. அவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது. அதேமாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.